சரி, நீங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் நிக்கிறீங்க. சுயேட்சை இல்ல, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற கழகம் தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். ரிஜிஸ்டர்டு பார்ட்டி அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய நிறுவனர் நாம. இந்த தொகுதிக்கு நீங்க என்ன செய்யலாம் இருக்கீங்க? இதுல வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கு. அம்மா தொகுதினாங்க, அம்மா இருந்தப்ப என்ன செஞ்சாங்களோ தெரியல, அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியல, நிறைய குறைகள் சொல்றாங்க மக்கள். உள்ள பகுதி மக்களுக்கு அந்த அவங்களோட குறைபாடு நீக்கி விரும்புறீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த ஆர்கே நகரோட குறைபாடு நீக்கி போராட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? இன்னும் ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னாடி நாங்க கட்சியில தான் இருந்தேன், ஏடிஎம்கே கட்சியில தான் இருந்தேன், அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப நாங்க வந்து சுதந்திரமா இருக்கோம். இப்ப கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் தான். இனிமேல் தான் நான் வந்து கட்சி, நம்ம ஆர்கே நகர் மக்கள்னாலும் சரி, தமிழக மக்கள்னாலும் சரி, இந்திய மக்கள்னாலும் சரி, நான் அகில இந்திய தான் எல்லா மக்களுக்குமே போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். இப்ப நீங்க வந்து அழகா பிரச்சாரங்கள்லாம் பண்றீங்க, நீங்க சந்திக்கக்கூடிய வேலையில அந்த பகுதி மக்கள் உங்களுடைய என்ன குற்றச்சாட்டை முக்கியமா வைக்கிறாங்க? குற்றச்சாட்டு இதுதான், இந்த பிரச்சனைகள் தான் இப்ப சொன்னேன்ல, இந்த குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க. பகுதிக்குன்னு வசதிகள் ஒண்ணுமே இல்லை, மெயினா தண்ணி பிரச்சனை இல்லை. தண்ணி பிரச்சனை, மெயினா தண்ணி பிரச்சனை தான் அவங்க சொல்றது. உங்க தேர்தல் அறிக்கை எதுவும், உங்க தேர்தல் அறிக்கை எதுவும் விட்டுருக்கீங்களா? தேர்தல் அறிக்கை.